விஜய்னு சொன்னோன்ன டக்குன்னு ஒரு வார்த்தை ஞாபகம் வருது அப்படின்னா என்ன? மாஸ் மாஸ் தான், மாஸ் ஹம்பிள் பர்சன், ஸ்டைல் 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 டான்ஸ் நண்பா நண்பி. அது ஒரு எனர்ஜி ப்ரோ. ஆ, தளபதினாலே ஒரு எனர்ஜி தான், வைப் தான், ஃபிட். எல்லாத்துலேயுமே ஃபிட்டு, கேரக்டராக இருக்கட்டும், டான்ஸாக இருக்கட்டும், ஆக்டிங்காக இருக்கட்டும், எதையும் எதிர்பார்க்காம ஒரு உதவி செய்கிற ஒரு மனப்பான்மை இருக்குது அவர்கிட்ட, வேற யாரும் அவரை அடிச்சுக்க முடியாது. அன்பான தமிழறிஞர்களுக்கு வணக்கம், நான் தான் ஜட்ஜனோ. ஸோ ஜூன் 22 தளபதியுடைய பர்த்டேல ஸோ நிறைய பேர் அவருடைய ஃபேன்ஸ் எல்லாம் காமன் டிபிக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னொன்று அவருடைய பர்த்டேயை எப்படிலாம் செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அவர் வந்து நல்ல நடிகர் தான், பல கோடி சம்பளம்லாம் வாங்கிட்டாரு. அவர் நிறைய நல்ல விஷயங்கள்லாம் பண்ணுறாரு, மக்களை சந்திக்க போகிறாரு, அரசியலுக்கு வரப்போறாருலாம் சொல்கிறாங்க. அவர் அரசியலுக்கு வருவாரா மாட்டாரா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸை வந்து நல்ல ஒரு மோட்டிவேஷனலாக கொண்டு போகணுன்றக்காக அவர் என்கரேஜிங்காக அவர் அப்படி பண்ணுறதா இருக்கும். கண்டிப்பாக இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷன் பார்த்தோன்னா கண்டிப்பாக பொதுமக்கள் போடுற நிலைமையில தான் இருக்காங்க. ஏன்னா மக்கள் வெறுத்துட்டாங்க, ரெண்டு அரசியலும் பார்த்தாச்சு. சரி, இது ஒரு புது மாற்றமாக இருக்கும்னு கண்டிப்பாக எதிர்பார்க்குறாங்க. எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக விஜய் அரசியலுக்கு வந்தால் ஒரு பெரிய மாற்றம் கண்டிப்பாக இருக்கும், நானும் எதிர்பார்க்குறேன் கண்டிப்பாக. எனக்கு தெரிஞ்சு வரலன்னா நான் சந்தோஷப்படுவேன். இப்போ நீங்கள் ஃபேனு பட் இருந்தால் கூட அரசியலுக்கு வேணான்றீங்க, ஏன்? போனால் கொஞ்சம் நிறைய பாலிடிக்ஸ் அதெல்லாம் இருக்கும், அதனால மோஸ்ட்லி இன்னும் மூவி சைட்லேயே இருந்தாலே போதும். சார், வர வேணான்றீங்க? வந்தால் நீங்கள் ஓட்டு போடுவீங்களா? கண்டிப்பா போடுவோம், பட் வராம இருந்தாலே நல்லதுன்னு நினைக்கிறோம். வேண்டாம்னு தோணுது, இப்படியே இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு தோணும். நிறைய படங்கள் நடிக்கணும், நம்ம ரசிக்கணும். அந்த மாதிரி வந்தாங்கன்னா கொஞ்சம் நடிக்க மாட்டாங்களோ அப்படின்னு டவுட்டா இருக்கு. இதே மாதிரி இருக்கணும் தளபதி எப்பவுமே. ஸோ குட் திங்ஸ்லாம் மக்களுக்கு செய்யணும். ஸோ அதுதான் வரும். நம் ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துச்சுன்னா போடுவாங்க கண்டிப்பா. அவர் அரசியலுக்கு வர்றதை விட மூவியில் நடித்தா இன்னும் நல்லாயிருக்கும், அதனால் நான் போட மாட்டேன். நல்ல திங்ஸ்லாம் செய்யணும், ஸோ அதுதான் எதிர்பார்ப்பாங்க. நல்ல சேவை செய்யணும் கண்டிப்பாக பண்ணுவோம். ஸோ மக்கள் மக்களும் கண்டிப்பாக போடுவாங்க. அந்த மாதிரியான அதுக்கு தகுந்த விஷயங்கள்லாம் அவர் பண்ணார்னா கண்டிப்பாக மக்கள் போட்டு போடுவாங்கல்ல? கண்டிப்பாக போடுவேன். போட்டுருவீங்களா? வந்தால் நான் போடுவேன். கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது ப்ரோ. ஏன்னா அவர் பண்ணுற அந்த மக்கள் இயக்கம், அவர் பண்ணுற எல்லாமே அது அதுக்காக தான்ன்ற மாதிரி இருக்குது. கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது அவர் பாலிடிக்ஸில் வர்றதுக்கு ஃப்யூச்சரில். அது அவங்களோட பர்சனல், அவர் வருவாரான்றது அவரோட பர்சனல் சாய்ஸ். ஓட்டு போடுவாங்களா இல்லையான்றது சொல்கிற அளவுக்கு எனக்கு அந்த அளவுக்கு ஞானம் இல்லைல்ல. யார் என்ன நினச்சிட்டு இருக்காங்க நம்மளுக்கு தெரியாதுல்ல. எனிவே ஐ டோன்ட் நோ, லைக் வாட் எவர் ஹி டிசைட்ஸ் இட்ஸ் குட் ஃபார் ஹிம். அவ்வளோ கட்சியில் வந்தால் நல்லாயிருக்குன்ற நான். ஏன் காரணம், நல்ல மக்களுக்கு இது செய்வார், நல்லது செய்வார், நல்லது செய்வார். இன்னும் ஒரு 100 ஒரு 90% இருக்கும் வாய்ப்பு இருக்குல்ல? இருக்கு. இப்போ கூட வந்து சமீபத்தில் பாஸ் ஆன எல்லா குழந்தைங்க தமிழ்நாடு முழுவதும் அவங்களெல்லாம் தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு எல்லா விதத்திலும் உதவி பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. அது உண்மையிலேயே வரவேற்கத்தக்கது. எந்த ஒரு அரசியல்வாதியும் வந்து இந்த மாதிரி முயற்சியை வந்து கண்டிப்பாக எடுக்கலை, ஆனால் அவர் எடுத்திருக்கிறாரு. அதுவே வந்து அவர் முதல் வெற்றின்னு நினைக்கிறேன். இப்போ அவர் வந்தால் நல்லாயிருக்கும் எங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். நாங்களே எல்லோரும் சப்போர்ட் பண்ணுவேன் திருநங்கைகள்லாம் சேர்ந்து. என்ன காரணத்தினால? என்னன்னா அவர் வந்து எல்லாருக்கும் நல்ல உதவி செய்கிறாரு, பொது சேவை செய்கிறாரு, எல்லாருக்கும் எல்லாருக்கும் நல்லது பண்ணுறாரு. அதனால அவர் வரணும். ம், வரணும். நிறைய பேரை பார்த்துட்டோம். ஒன்று எதை சொல்கிறோமோ அதை மாற்றி பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஒருத்தரை மாற்றி ஒருத்தர் மேலே குறை சொல்லித்தான் இருக்காங்க. சார், ஒரு புது மாற்றத்தை நம்ம எதிர்பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. மக்களோட மனநிலையை ஃபுல்லாக ஆராய்ஞ்சு அதில் வந்து அவரோட பக்குவமாக அதில் விஷயத்தை புரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் அவர் அரசியலில் இறங்கினார்னா இன்னும் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். விஜய் வந்தால் ஒரு பெரிய மாற்றம் வரும் அரசியலில். சார், எல்லாத்துக்குமே மாற்றம் கொடுத்து பார்ப்போமே, என்ன சொல்கிறீங்க? கொடுத்து பார்த்தா தானே அவங்களோட இது தெரியும், சேஞ்ச் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சிடும்ல. என்ன சொல்கிறீங்க? நீ ஏடிஎம்கே டிஎம்கே பார்த்தாச்சு, நெக்ஸ்ட்டு நம்ம தளபதிக்கு வேணால் கொடுத்து பார்ப்போம். ஒரு சேஞ்சுக்காக வேணால் ஓட்டு போடலாம் ப்ரோ. சரி, ஓகே. நீங்கள் வந்து யங்ஸ்டர்ஸோடைய மைண்ட் செட்லேருந்து பேசுகிறீங்க. பெரிய ஆட்கள்லாம் இருப்பாங்கல்ல, ஸோ பொதுமக்கள் அவங்க ஓட்டு போடுவாங்களா? அவங்க கொஞ்சம் கஷ்டம்தான் ப்ரோ. ஏன்னா புதுசாக வந்தவங்க பணத்தை இது பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிற மாதிரி இந்த ரெண்டு கட்சி அப்படின்ற மைண்ட் செட்லேயே இருப்பாங்க. ஸோ வாய்ப்பு கம்மி தான். அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க விருப்பம் ப்ரோ. அவங்களுடைய ஃபேன்ஸ் என்ன விருப்பப்படுறாங்களோ அதை அவர் பண்ணாங்கன்னா, அவங்க ஃபேன்ஸ் ஹாப்பியாக இருந்தாங்கன்னா ஓகே. ஸோ 27 அவருடைய பர்த்டே வருது. ஸோ உங்களுக்கு விஜய் சார்ட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் ஏதாச்சும் இருக்குதா? ரொம்ப கிரேஸ்ஃபுல்லாக இருப்பார் டான்ஸ், அண்ட் ஐ லைக் சிங்கிங் டூ. ஓகே, சூப்பராக பாடுவார். ரொம்ப ஆசை அவர் வந்து சச்சின் மாதிரி நிறையா படம் பண்ணணும்னு. அண்ட் ஐம் ஹோப்பிங் த நெக்ஸ்ட் மூவி லியோ, யா, அது கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அவரோட மூவிஸ் சூஸ் பண்ணுற விதம் எனக்கு பிடிக்கும். இன்ட்ரெஸ்டிங் மூவிஸ், பிளாட் லைன்ஸ் அந்த மாதிரி சூஸ் பண்ணுவேன். அவரோட டான்ஸ் பிடிக்கும். ஓகே,
எத்தனை வருஷமா அவருடைய ஃபேனா இருக்கீங்க? சின்ன வயசுல இருந்து. சின்ன வயசுல இருந்து the way he dances and he carries himself, very humble person. அவர் அந்த ஆன் ஸ்கிரீன் லைக் ஆன் ஸ்கிரீன்ல வந்து அவர் ஆஃப் ஸ்கிரீன்ல எவ்வளோ ஒர்க் போட்டிருக்காரு, எவ்வளோ மெச்சோரா அந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்றாரு, எப்படி ஆக்ட் பண்றாரு, அண்ட் எவ்ரி திங் இஸ் ஆல்வேஸ் நெவர் அவுட் ஆஃப் ட்ரெண்ட். ரொம்ப காம், கம்போஸ்ட், ஸ்மைல். விஜய் ரொம்ப நான் ரொம்ப சைல்டா தான் இருந்தேன், ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் அந்த மாதிரி தான் படிச்சுட்டு இருந்தேன். ஸோ என்னை பார்க்கும்போது தூக்கி மடியில் உட்கார வச்சு விஷ்லாம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் விஜய்னா. எப்படி அந்த வாய்ப்பு கிடைச்சது? நான் ரொம்ப குட்டி குழந்தையா இருந்ததுனால நான் ஹாய் விஜய் அங்கிள் அப்படின்னு கத்திட்டு இருந்தேன் ஷூட்டிங்ல. அப்போ வந்து பார்த்துட்டு எந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறமா இவர் தான் என்னோட ஹீரோ தோணுச்சு. கில்லி கில்லி கில்லியா? அதனால அதில் ஆக்டிங் எல்லாமே சூப்பராக இருக்கும்ல ஜி. அது அந்த நேரத்தில் யங்ஸ்டர்ஸ் எங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸ் உங்களை மாதிரி யங்ஸ்டரா? ஆமாம். காதலுக்கு மரியாதை. காதலுக்கு மரியாதை. ஸோ அப்பத்துலேருந்து ஃபேனாக இருக்கீங்களா? சின்ன வயசுலேருந்து நாங்கள் ஃபேன். ஓகே. மெர்சல் ரெண்டு பேர் இருப்பாங்களே வெற்றி மாறா, அந்த விஷயம் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குமா. அவர் அன்பாக பேசுவார் விஜய் கூட, எல்லாரும் லேடிஸும் சரி எங்களை மாதிரி ஆளுங்களும் சரி ஜென்ஸும் சரி ஃபோட்டோ பிடிச்சிருக்காங்க. அவர் இது பண்ணிக்க மாட்டார், அதனால தான் சொல்கிறேன். அவர் நடிக்கிறதுல வேறு லெவலு, எதுவும் இது பண்ண முடியாது. சொல்லப்போனால் வேறு யாரும் அவரை அடிச்சுக்க முடியாது. படம் அப்படின்னு பார்த்தோன்னா வந்து கத்தி. இந்த படத்தில் நல்ல கருத்து இருக்குது, நிறைய மெசேஜ் சொல்லியிருக்காரு. இன்றைய காலத்துக்கு தேவையான எல்லா விஷயமும் வந்து அந்த படத்தில் இருந்திருக்கு. விவசாயிகளுக்கு ஆதரவு, விவசாயிகள் அன்றைக்கே வந்து அந்த படத்தை பேசின வசனம்லாம் வந்து அதுக்கு முன்னாடி அந்த அதான் நிறைய அரசியலில் வந்து நிறைய எதிர்ப்பலைகள்லாம் வந்து அந்த படத்தில் வந்து சொல்லியிருக்காங்க. எனக்கு தளபதி மெர்சலும் பிகிலும் ரொம்ப பிடிக்கும். பிடிக்குமா? தளபதினாலே ஒரு மாஸ் ப்ரோ. அவர் எப்போவுமே அவரோட ஃபேன்ஸ்க்காக நிறைய பண்ணுவார், அதனால தான் அவர் இன்றைக்கும் சினி ஃபீல்டில் ஒரு டாப்பாக இருக்கார். ஓகே. விஜய்னு சொன்னோன்னே டக்குன்னு ஒரு வார்த்தை ஞாபகம் வருது அப்படின்னா என்ன? மாஸ். மாஸ் தான். மாஸ் மாஸ் ஹம்பிள் பர்சன். ஸ்டைல் 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 டான்ஸ். நண்பா நண்பி. அது ஒரு எனர்ஜி ப்ரோ. ஆ, தளபதினாலே ஒரு எனர்ஜி தான், வைப்பு தான். ஃபிட், எல்லாத்துலேயுமே ஃபிட்டு. கேரக்டராக இருக்கட்டும், அது டான்ஸாக இருக்கட்டும், ஆக்டிங்காக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே ஃபிட்டு. எதையும் எதிர்பார்க்காம ஒரு உதவி செய்கிற ஒரு மனப்பான்மை இருக்குது அவர்கிட்ட. ஸோ தளபதினுடைய பர்த்டே விஷயம் மட்டும் சொன்னேன். ஹாப்பி பர்த்டே விஜய், வி லவ் யூ. ஹாப்பி பர்த்டே தளபதி, வி லவ் யூ ஸோ மச். ஹாப்பி பர்த்டே தளபதி. ஹாப்பி பர்த்டே விஜய் அண்ணா. விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே தளபதி. ஹாப்பி பர்த்டே தளபதி. ஹாப்பி பர்த்டே இளைய தளபதி விஜய். ஃபேன்ஸ் எல்லாரும் அவர் பர்த்டேவை ரெஸ்பான்சிபிளாக செலிப்ரேட் பண்ணுங்கள். ஹாப்பி பர்த்டே விஜய் சார். ஹாப்பி பர்த்டே தளபதி. ஹாப்பி பர்த்டே தளபதி. விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே தளபதி. ஜூன் 22ஆம் தேதி. ஹாப்பி பர்த்டே டு விஜய் சார். ஆக்ட் மோர் மூவிஸ் அண்ட் என்டர்டெய்னர். ஹாப்பி பர்த்டே தளபதி. ஹாப்பி பர்த்டே தளபதி. ஹாப்பி பர்த்டே தளபதி. லவ் யூ ஸோ மச், ஐ மிஸ் யூ. ஹாப்பி பர்த்டே விஜய் சார். இளைய தளபதி விஜய் அவர்களுக்கு தலா அஜித் குமார் அவர்களின் சார்பாக இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். சரிம்மா, ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணுறேன். சரி. என்ன ஆச்சு? ஜூலை 1st ஆனிவர்சரி. வெளியே எங்கேயும் கூப்பிட்டு போக சொல்லி வீட்டில் ஒரே பிரச்சனை. கூட்டு போக வேண்டியது என்ன மச்சான்? காசு என்ன மரத்துலயா காய்க்குது? நம்மளோட ஆண்ட்ரியோட லைவ் கான்சர்ட் இருக்குல்ல, அதுக்கு கூட்டு போடா. அதுக்கும் டிக்கெட் ஒன்று வாங்கணும், சும்மா உள்ள விட மாட்டாங்க. டிக்கெட் எதுக்கு? நம்மளோட ரெட்னூல் யூடியூப் பேஜ நீ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீனா அது ஸ்கிரீன்ஷாட் எடுத்து உங்களோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் அனுப்பு. ஃப்ரீ டிக்கெட் கிடைக்க போகுது. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டா அப்ப ஸ்கிரீன்ஷாட் அப்சா போதுமா? அவ்வளவுதான்.